அனைவருக்கும் வணக்கம் நிலந்தனா பகுதியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளில் நாங்கள் நிலந்தனா பகுதியூடாக யாழ்ப்பாண நகரை சுகாதார நகரமாக மாற்றுவதில் அபிவிருத்தி செய்வது தொடர்பான தகவல்களை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அது தகவல்களையும் விளக்கங்களையும் வழங்குவதற்காக நமது கலியகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சுகாதார சமூக மருத்துவத்துறை நிபுணர் சிரேஷ்டா விரிவுரையாளர் டாக்டர் சுரேந்திரகுமார் இவருக்கு தந்திருக்கின்றார் அவரை நாங்கள் கொண்டு இந்த யாழ்ப்பாண நகரை சுகாதார நகரமாக மாற்றுவது அதற்கான படிமுறைகள் எவ்வாறு இருக்கும் அதற்கான உள்வாங்கல்கள் எவ்வாறு இருக்கும் போன்ற பல்வேறு அது எவ்வாறான சவால்கள் இருக்கும் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் உண்மையில் இது வந்து யாழ் மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வரப்பிரசோதமாக நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் யாழ்ப்பாண நகரை சுகாதார நகரமாக மாற்றுவது அல்லது அபிவிருத்தி செய்வது இது ஆரம்பம் எங்கிருந்து மேற்கொள்ளப்படுகின்றது இதற்குள் எவ்வாறான தரப்பினர் உள்வாங்கப்படுகின்றார்கள் போன்ற பல்வேறு விளக்கங்களை நாங்கள் உங்கள் மூலமாக போகிறோம் இதற்கான ஆரம்ப கட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது இது தொடர்ந்து எத்தனை வேடங்கள் செல்லும் இதற்கான அனுசரணை போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் முக்கியமாக சுகாதார நகரம் என்ற கருதுபொருள் உலக சுகாதார நிறுவனம் ஈவன் சில நாடுகளில் இது ஒரு மிகவும் பிரபல முக்கியமாக அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இது மிகவும் முக்கிய பிரபலியமான விடயம் இரண்டு சொன்னால் எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இப்பொழுது மக்கள் முன்னே காலங்களில் கிராமங்களில் வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு தேவைகள் நிமிர்த்தம் நகரங்களை நோக்கி நகர்வதும் அது நகரங்களில் மக்களின் குடித்தொகை பெருகுவதும் ஒரு அன்றாட பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கின்றது அத்துடன் இந்த மக்கள் நகரத்துக்கு வரும் அவர்களுக்கு தொற்று நோய் மட்டுமல்லாது தொற்று அல்லாத நோய்களின் தாக்கங்கள் கூடுதலாக ஏற்படுவதையும் இருக்கிறது ஏன்னு சொன்னால் நகர்ப்புற வாழ்க்கை வந்து மிகவும் பரபரப்பான வாழ்க்கை எப்பொழுதும் பல தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மக்கள் தங்களை பற்றி சிந்திக்காது ஓடிக்கொண்டிருக்கின்ற இதனால் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து முக்கியமான தொற்று அல்லாத நோய்களான நீரிழிவு நோய் உயர்கறுதி அமுக்கம் இதய சம்பந்தமான வருத்தங்கள் சுவாச சம்பந்தமான வருத்தங்கள் முக்கியமாக சூழல் சுற்றாடலில் அதிக வாகன போக்குவரத்தும் சன நெரிசலும் இதனால் ஏற்படுகின்ற விடயங்கள் மற்றும் மூட்டு சம்பந்தமான வருத்தங்கள் என பல நீண்டகால நோய்களுக்கு அவர்கள் முகம் கொடுப்பதன் காரணமாக அந்த நகரங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதன் ஊடாக மக்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான ஒரு கருது பொருளாகத்தான் இந்த கருது பொருள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தினால் அறிமுகம் செய்யப்பட்டு பல நகரங்களில் முக்கியமாக அபிவிருத்தியடைந்த நகரங்களில் ஐரோப்பியா போன்ற நாடுகளிலும் ஆஸ்திரேலியா நார்த் அமெரிக்கா போன்ற நாடு வட அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் இது மிகவும் வெற்றிகரமாக செய்யப்பட்டு இருக்கின்றது அந்த கருதுகோலை தென்கிழக்கு ஆசிய பகுதியிலும் அதனை செய்வதற்காக உலக சுகாதார நிறுவனம் பல இடங்களை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உண்மையாக யாழ்ப்பாணத்திலிருந்து வைக்கப்பட்ட விண்ணப்பத்தின் ஊடாக முக்கியமாக மாநகர சபை மற்றும் அரசாங்க அதிபர் அலுவலகம் சுகாதார திணைக்களம் போன்றவற்றின் அழைப்பின் பேரில் தான் உண்மையாக உலக சுகாதார நிறுவனத்தின் கொழும்பு ஆஃபீஸ் ஸ்ரீலங்கா ஆஃபீஸ் வந்து இதில் கூடுதல் கவனத்தை செலுத்தி கடந்த வருஷம் இறுதியில் அதுக்கான முன் அர்த்தங்கள் ஆயத்தங்கள் நடந்தது முக்கியமாக நாங்கள் ஒரு நகரை ஒரு ஆரோக்கிய நகரமாக அறிவிக்க முன்னர் அந்த நகரத்தில் இருக்கிற முக்கியமான ஆக்களை இது பற்றிய இந்த கருது பொருள் பற்றிய ஒரு சென்சிட்டைசேஷன் அவர்களுக்கு அதை ஒரு விழிப்பு உணர்வு அல்லது அதில் ஒரு என்ன என்ற அதாவது இந்த நகர் சுகாதார நகர் என்ற கருது பொருள் என்ற என்ன என்ற கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு அவ்வாறான ஒரு பல சுற்று கருத்தரங்குகள் மற்றும் போட்டிகள் மற்றும் கலந்துரையாடல்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு கடந்த வருட இறுதியில் இந்த சுகாதார நிறுவனம் நகரை செய்வதென்று ஒரு லாஞ்சிங் அதாவது அதை அங்குரார்ப்பணம் மீட்டிங் ஒன்று ஜப்பானம் கிரீன் கிராஸ் பட்டியலில் வச்சு செய்யப்பட்ட பின்னர் இதில் வந்து நாங்கள் நகரை ஒரு ஆரோக்கிய நகரமாக கொண்டு வர வேண்டும் என்றால் பல நடவடிக்கைகளை செய்ய வேண்டியிருக்கின்றது அதில் இப்போ நாங்கள் பார்க்க முக்கியமாக உணவு பழக்க வழக்கங்கள் உணவு கையாள நிலையங்கள் அதில் அவைகள் வேலை செய்ய பிரச்சனை பெற்றது மக்களுக்கு உணவை கிடைக்க செய்கிறது ரெண்டாவது விடியம் வந்து சுத்தமான காற்று வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில கொண்டு வரது மற்றும் மரங்களின் அளவை அதாவது கிரீன் என்வாரன்மெண்ட் பச்சைத்தன்மையை நகரங்களில் ஏற்படுத்தி கொடுப்பது சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்காக நாலாவது வந்து அவர்களுடைய உடல் பயிற்சி உடல் முக்கியமாக உடலை இயங்கு நிலையில் வச்சிருப்பதற்கான வேலைகளை அது செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது முக்கியமான அடுத்த பிரச்சனை வந்து இந்த நகரில் பக்கல் குடித்தொகை சரிவாகவும் கூடுதலாகவும் காணப்படுவதால் ஏற்படப்படுகின்ற குப்பைகள் அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதனால் ஏற்படுகின்ற நுடம்பு இலியான் போன்றவற்றினால் ஏற்படுகின்ற நோய்களான டெங்கு வயிற்றோட்டம் வாந்திபீதி போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுத்தல் என்ற பல நடவடிக்கைகளை நாங்கள் இந்த ஆரோக்கிய நகரம் என்ற கருப்பொருளின் ஊடாக செய்ய வேண்டும் எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் செய்ய வலிக்கிட்டால் அதை என்னை நாங்கள் முக்கியமாக இதனை நாங்கள் வெறும் வெற்றிகரமாக செய்தால் இப்போ இப்பொழுது நாங்கள் இந்த மாதம் செய்ய வலிக்கிட்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களில் அந்த உலக சுகாதார நிறுவனம் உண்மையாக நாங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தால் எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவினம் யாழ்ப்பாணமும் ஒரு ஆரோக்கிய நகரம் என்று சொல்லி அப்போ அந்த அந்த விடயத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் எல்லா விடயங்கள்லேயும் எது முக்கியமான விடயம் இன்னத்தை நாங்கள் கையாண்டால் எங்களுக்கு பல விடயங்களை நாங்கள் ஒரே நேரத்தில் கையாளக்கூடிய இருப்போம் ஆனால் அதே நேரம் எங்களுடைய வளங்களை வந்து ஒருமுகமைத்து ஒருமுகப்படுத்தி ஒரு சில விடயங்களுக்குள்ளே கொண்டு போய் செய்ய வேண்டும் அந்த காரணத்தினால்தான் நாங்கள் இப்பொழுது வந்து மூன்று இடங்களில் அதாவது மூன்று செட்டிங்னு சொல்லுவேன் நம்ம த்ரீ செட்டிங்ஸை டபிள்யூஜி பொறுத்தவரை அந்த மூன்று இடங்களில் மூன்று கான்செப்டை நாங்கள் ஓரளவுக்கு செய்து அதில் எங்களுக்கு வெற்றிகள் எப்படி வருகிறதை கிரமமாக கிரமமாக நாங்கள் அதை என்னென்ன குறிகாட்டிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு இண்டிகேட்டர்ஸ் அந்த குறிகாட்டிகளை நாங்கள் எவ்வாறு அடைகிறோம் என்றதை பார்த்து தான் நாங்கள் ஏனிய விடயங்களில் வந்து கூட பிறகு நாங்கள் இன்னும் எங்களுடைய அந்த காலை அகல வைக்கக்கூடியதாக இருக்கும் அதில் முதல் விடயம் என்னென்று சொன்னால் எப்பொழுதும் எங்களுடைய எதிர்கால சந்ததி வந்து பிள்ளைகள் அந்த பிள்ளைகளில் மாற்றம் கொண்டு வரது மிகவும் சுலபம் என்னென்று சொன்னால் அவர்கள் வளரும் பருவத்தினர் அவர்களுடைய மூளை தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது முக்கியமாக பதிமூன்று பதினாலு வயசில் இருப்பவர்கள் மூளை தொடர்ந்து அந்த வளர்ச்சியில் இருக்குது அப்போ அவர்களுக்கு புது விடயங்களை வந்து அறிய வேண்டும் அதில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் தாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடம் கூட காணப்படும் அப்போ அவர்களை நாங்கள் சரியான முறையில் வழிநடத்தி அவர்களுக்குரிய அந்த அறிவை நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு அந்த விஜயங்களை மிகவும் இலகுவாக அடைய முடியும் எனவே நாங்கள் பாடசாலைகளில் அதை செய்வதற்குரிய முதலாவது முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கோம் அதாவது பதினெட்டு வயதிலிருந்து செட்டிங்ஸில் பாடசாலைகள் இப்போ அதில் வந்து நாங்கள் பாலு நகரில் இருக்கிற பாடசாலைகளை எடுத்திருக்கிறோம் அந்த பாடசாலைகளிலும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை கூடுதலாக நாங்கள் டார்கெட் பண்ணி அவர்களுடைய அவர்களை நாங்கள் இந்த ஆரோக்கியம் முக்கியமாக பாடசாலைகளில் இருக்கிற பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு போக போகிறார் இப்போ வீடுகளில் நடக்கிற ஆரோக்கியமற்ற செயற்பாடுகள் எல்லாம் இந்த பிள்ளைகள் வந்து வீட்டுக்கு போகையே வந்து வீட்டில் வந்து அவர்கள் வடிவாக சொல்லிவினோம் இல்லை இல்லை இப்படி செய்கிறது போல் இப்படி நாங்கள் சாப்பிடக்கூடாது எங்களுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் இப்படி இருக்கணும் சாப்பாடுகளை நாங்கள் கையாளும் பொழுது இவ்வாறு செய்ய வேணும் நாங்கள் தினமும் குறித்த நேரத்துக்கு எக்ஸசைஸ் செய்ய வேணும் நாங்கள் எல்லோரும் வீட்டில் ஒன்றாக கூடியிருந்து சில நேர நேரம் டானை கதைக்க வேணும் எங்களை பற்றி நாங்கள் ஆரோக்கியமாக அதாவது மன அழுத்தங்களை விட்டு கதைத்து பேசி உறவு உறவாட வேணும் மற்றது குப்பைகளை வந்து நாங்கள் இருந்து தேவையில்லாமல் முக்கியமாக பொலித்தீன் பிளாஸ்டிக் போன்றவையில் நாங்கள் பாவிக்கக்கூடாது நாங்கள் தண்ணியை குடிக்கும் பொழுது அது மண் பாத்திரமாக இருக்கலாம் அல்லது செப்பு அல்லது அலுமினியோ அல்லது பாத்திரங்களில் வந் தண்ணியை வைத்திருந்து தண்ணியை வந்து கோலைகளில் பாவிக்க வேண்டும் பிளாஸ்டிக்குகளை தேவையில்லாமல் பாவிக்கக்கூடாது கடைக்கு போகும் பொழுது நாங்கள் வந்து பேக்கை கொண்டு போய் பேக்கில் சாமான்களை வாங்கிகிட்டு வரணும் அங்கே போய் ப்ள பிளாஸ் பொலித்தீன் பேக்களில் பாஸ் கட்டித்தார்களே நாங்கள் வாங்காமல் இருக்கணும் இப்படியான பல விடயங்களே வந்து இந்த பிள்ளைகள் வந்து பாடசாலையில் கற்கிறதை அதை கொண்டே வீட்டிலையும் பாவிப்பார்கள் அவர்கள் போர் இடத்துலையும் பாவிப்பார்கள் நாளைக்கு இவர்கள்லாம் எதிர்கால தலைவர்கள் அவர்கள்லாம் இந்த அலுவலகங்கள் இந்த பிரதேசங்களை எல்லோரையும் முகாமைத்துவம் செய்யப்படுறார் அவர்கள் ஏற்படுகிற மாற்றம் வந்து ஒரு நிரந்தர மாற்றத்தை கொண்டு வரும் என்றதன் ரீதியாக சி ஸ்கூல் ஒரு முக்கியமான விடயமாக எடுத்திருக்கின்றோம் ரெண்டாவது விடயம் வந்து ஒர்க் என்வரமெண்ட் இப்போ ஸ்கூலில் வந்து நாங்கள் பிள்ளைகளை வார அப்ரோச் பண்ணுறோமோ ஒர்க் என்வரன்மெண்ட்டுக்கு போனமுன்னு சொன்னால் ஒர்க் என்வாயன்மெண்ட் சொல்லிக்க நாங்கள் பல கேட்டகரியில் இருக்குது இப்போ முக்கியமாக போனால் நாங்கள் அரச நிறுவனங்கள் இருக்கணும் தனியார் நிறுவனங்கள் இருக்கணும் மற்றது சுயமாக வியாபாரம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அதைவிட சில சின்ன சின்ன தொழில் செய்கின்ற இடங்கள் லைக் வெல்டிங் கார்பெண்ட்ரி தை தொழில் செய்கிறது அல்லது ஒற்றை வேலை செய்கிறது அல்லது கராட்சி வேலை செய்கிறார்கள் அப்படி இவ்வாறான ஒர்க் பிளேஸில் வந்து நாங்கள் அங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் பிரியாக்களை சந்திக்கலாம் இப்போ ஒர்க் பிளேஸிலேயும் அந்த விடியங்களை கொண்டு வரும் பொழுது நாங்கள் ஒரு விதமாக ஒரு அளவு அங்கேயும் அவர்கள் அந்த கற்கையில் வரும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கணும் என்ற நிலைமை வரும் பொழுது என்ன நடக்குமென்னு சொன்னால் அதை வீடுகளுக்கும் அவர்கள் அந்த அந்த விடயத்தை எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஒர்க் பிளேஸ் அடுத்தது பப்ளிக் பப்ளிக் ஸ்பேசஸ் பப்ளிக் ஸ்பேஸ்ன்னு சொன்னால் மார்க்கெட் இருக்குது பஸ் தரிப்பு நிலையங்கள் இருக்குது பார்க் இருக்குது உண்மையாக எங்களுக்கு விளையாடக்கூடிய வசதி உள்ள இடங்கள் தேவை இப்படி பல கோயில்கள் மற்றது மதத்தலங்கள் இ இதுகளில் இந்த ஸ்பேசஸ்லையும் நாங்கள் வந்து இந்த ஆரோக்கியமான விடயங்களை வந்து கொண்டு வரும் பொழுது இதை நாங்கள் ஒரு சமூக விழிப்புணர்வமைக்கப்பட்ட நிலைமை கொண்டு வரலாம் இந்த மூன்று செட்டிங்கலையும் நாங்கள் மூன்று விடயங்களை பற்றி கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கின்றோம் முக்கியமாக முதலாவது வந்து உணவு பழக்க வழக்கம் இப்போ உணவு பழக்க வழக்கம் வந்து தான் முக்கியமான காரணம் பல நோய்களுக்கு இங்கே இப்போ நாங்கள் சொல்லப்படுகின்ற அடிப்படையான பெருகி வருகின்ற நீரிழிவு நோயில் இருந்து புற்றுநோய் தொடங்கி சுவாச சம்பந்தமான நோய்கள் நரம்பு சம்பந்தமான நோய்கள் சகல விடயங்களுக்கும் இந்த உணவு ஒரு முக்கியமான காரணம் எனவே உணவு பழக்க வழக்கங்களில் நாங்கள் முக்கியமாக இந்த கோவிட் நைன்டீன் வந்தபொழுது வந்ததன் பின்னர் மிகவும் அந்த உலகமயமாதலின் தன்மை தன்மையங்களை கொஞ்சம் குறைந்திருப்பதால் உள்ளூர் பொருட்களை நாங்கள் பாவித்து உள்ளூர் உணவு வகைகளை கூடுதலாக உண்ணுகின்ற அதனை ஆரோக்கியமான முறையில் செய்து சாப்பிடுகின்ற பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துறது இப்போ அது முதலாவது விடயம் ரெண்டாவது விடயம் வந்து உடற்பயிற்சி செய்கிறது உடற்பயிற்சி செய்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் விளையாட்டு மைதானங்கள் விளையாட்டு இடங்களை வந்து செய்யலாம் அது முக்கியமாக பள்ளிக்கூடங்களில் மற்றது பொது மாநகர சபையாலோ அல்லது லோக்கல் உள்ளூர் சன சமூக நிலையங்கள் அவர்களால் பராமரிக்கப்படுகின்ற விளையாட்டு திடல்கள் அல்லது உள்ளோ உள்ளக விளையாட்டு வசதிகளோடு செய்யலாம் அதை விட முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இன்னமும் இந்த சைக்கிள் பாவிக்கிற பழக்கம் மக்களிடம் காணப்படுகின்றது இது வந்து உண்மையாக இலங்கையில் மற்றிய நகரங்கள் இல்லாத அளவுக்கு கூடுதலாக காணப்படுகின்ற ஒரு பழக்கம் அந்த பழக்கத்தை நாங்கள் பேணி பாதுகாக்க உடற்பயிற்சி அதோட உடற்பயிற்சி அதோட முக்கியமான உடற்பயிற்சி அப்போ அது மிகவும் பிரியோசனமான முக்கியமான உடற்பயிற்சி அப்போ அதை செய்வதற்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறது ரெண்டாவது விஷயம் வந்து நடக்க பண்ணுறது ஆக்கள் வந்து நடந்து போகிறது இப்போ முக்கியமாக சைக்கிளிங் வந்து ஆக்கள் வந்து வேலைக்கு போகும் பொழுதோ அல்லது அவர்களுடைய பக்க கடைக்கு போகும் பொழுதோ பக்கத்தில் போகும் பொழுதோ அதுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது அதை வந்து நாங்கள் கொஞ்சம் பிரபலியப்படுத்துவோம் இப்போ சைக்கிள் பாவிக்கிறது கொஞ்சம் பெரிய ஆக்களை பிடிச்சி சைக்கிளும் மேட்ட ஆக்கள் எல்லோரும் சைக்கிளில் போக ஆனால் அதே நேரம் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க வந்து சைக்கிளில் போகும் பொழுது சைக்கிளில் போகிறவருக்குரிய பாதுகாப்பு இப்போ வாகனங்கள் எல்லாம் மிக வேகமாக வீதியில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்காமைப்பில் இல்லாமல் இருந்தால் சைக்கிளில் போகிறவருக்கு பயம் இருக்குது சைக்கிளில் வந்து ஆக்களை சிலவில் சின்னென்னா தட்டி விட்டாலே அவர் விழுந்தால் பிறகு அவருடைய உயிர் பல முறிவுகள் அதற்கு உட்படுறது மட்டும் இல்லை சிலவில் உயிர் போகிற நடவடிக்கைகள் கூட நடக்குது இப்போ உண்மையாக நாங்கள் பெரிய சிட்டியில் எடுத்தோம்னு சொன்னால் உலகில் இருக்கிற இவன் மேற்கத்திய நாடுகளில் இப்படியான நிறுவனங்கள் முன்னால் போனால் சைக்கிள் அடுக்கி விட்டுருப்பார் இப்பொழுது இப்போ ஏனையமாக எங்களை மாதிரி பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மாணவர்கள் சகலரும் சைக்கிளில் தான் பெறுவார்கள் அங்கே அங்கே வந்து காரில் வர தன்மை இல்லை அல்லது பப்ளிக் டிரான்ஸ் இப்போ என்னென்னு சொன்னால் சைக்கிள் வந்து ஒரு பெரிய சிட்டியில் இல்லைன்னா இப்போ ஒரு ஆனால் யாழ்ப்பாணத்தில் எங்கள்கிட்ட இருக்கிற அந்த பழக்க வழக்கத்தை நாங்கள் அதை கொண்டு போக உருவோம் மற்ற இடங்கள் அது கூடிக்கொண்டு வருது அப்போ அதை நாங்கள் வந்து அதை ஒரு மாதிரி பாதுகாத்து அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி இருக்குது ஆனால் இதில் சேக்கிரமே குறிப்பிட்ட மாதிரி ஈவன் இப்போ லண்டன் மாநகரத்தில் சைக்கிள் ஓடுறதுக்கு சைக்கிள் லைன்கள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு வாகனத்தில் முட்டி காயப்பட்டோ அல்லது பண்ணுற பிரச்சனைகள் இருக்குது இப்போ அதே மாதிரி எங்கடைய நேரத்துலேயும் அந்த ஆபத்துகள் இருக்குது அப்போ அந்த ஆபத்துக்கள் எப்படி செய்கிறது மற்றது இப்போ அரசாங்கம் மற்றது மாவட்ட செயலகம் மற்றது பிரதேச செயலகம் இவைகள் எல்லாரும் இப்பொழுது இந்த ஜால்பான் நகரத்தையும் ஒரு பெரிய ஒரு நகரமாக மாற்றி அமைக்கிற ஒரு செயற்பாடு ஒன்று பரிந்துரைக்கப்பட்டிருக்குது அந்த பரிந்துரைக்கு ஏற்ற மாதிரியான அவிருத்திகளை அவர் செய்ய இருக்கிறார்கள் இப்போ எங்கள் நாங்களும் அவர்களோட சேர்ந்து இந்த ஆரோக்கியமான விடியங்களை அதுக்குள்ளே புகுத்தும் பொழுது நாங்கள் ஒரு ஆரோக்கிய நகரம் இப்போ இவர்களை சைக்கிள் லைனுக்குரிய வசதி ஏற்படுத்தி தந்தால் நாங்கள் மக்களை அவர்களுக்குரிய அந்த அறிகுறியை கொடுத்து கூட ஆக்களை பாவிக்க பண்ணலாம் இப்போ பாவிக்க பண்ணினா அவர்கள் அந்த எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமன்ற ஒரு இது வேறு அடுத்த விடயம் வந்து என்னென்னு சொன்னால் மூன்றாவது மிகவும் முக்கியமான விடயம் எங்களை பொறுத்தவரை இந்த குப்பைகளை பராமரித்தல் குப்பைகளை பராமரித்தலில் வந்து நாங்கள் இன்னும் மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் காணப்படுகின்றோம் ஏன்னா எங்களிடம் ஒரு பாரம்பரியமாக மிகவும் சஸ்டெய்னபிள் ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு குப்பைகளை கையாளும் பழக்க வழக்கங்கள் எங்களை முன்னோர்கிட்டே இருந்தது முக்கியமாக வீட்டை வந்து வீட்டில் இருந்து அநேகமாக ஒரு குப்பையும் தேவையில்லாமல் ரோட்டுக்கு வராது ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த நிலைமையில் இருந்து ஒரு ரெண்டு ஜன பரம்பரை கிடையில்லை அந்த குப்பைகளை எல்லாத்தையும் கொண்டு எல்லா குப்பையும் கொண்டு வந்து ரோட்டில் போகிற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் முந்தி வந்து நாள் குப்பையை ரோட்டுக்கு கொண்டு வர மாட்டோம் ஆனால் இப்போ நாங்கள் எல்லோரையும் கொண்டு வந்து குப்பையை போடுறது குப்பையை போடேக்கே இப்பொழுது இன்னொன்று செய்கிறாங்கன்னு சொன்னால் எந்த வீட்டுக்கு முன்னால் போடாமல் குப்பையை கட்டி காவி கொண்டு போய் இன்னொருத்தண்டை வீட்டுக்கு முன்னால் போட்டுட்டு போகிற பழக்கம் அந்தளவுக்கு எங்களுடைய அந்த பழக்க வழக்கத்தில் பிரிவுளவு ஒரு பேரிய மாற்றம் வந்துடுது எனவே அதை நாங்கள் திருப்பி திருப்பி அவர்களுடைய சட்டம் போட்டு செய்யலாம் சட்டத்தில அவ்வளவு செய்கிறதுன்ற விட அவர்களுடைய அந்த மனதில் மாற்றம் வரும் உணர்ந்து செய் உணர்ந்து செய்ய வேணும் அப்போ அவர்கள்ட்ட அந்த உணர்ந்து செய்கிறது கண்டு சொன்னால் முக்கியமாக அந்த குப்பையினால் நிறைய பயன் இருக்குது அப்போ பயன் இருக்குது மற்றது நான் இன்னொருத்தனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணுமன்ற ஒரு மெனப்பாங்கு என்னட்ட வருவோம் இல்லை இது நான் ஒரு மாதிரி என்ட்ட வேலையை முடிச்சுட்டேன் நான் இந்த குப்பையை கொண்டு தள்ளி விட்டால் சரி என்ற எப்படியும் அந்த குப்பையை திரும்பி என்னட்ட வரும் வேலைக்கு விளங்குறேன் குப்பை வந்து பல விடியத்தால் வேலை திரும்பி வரும் இப்போ நீங்கள் கணக்கா கல்விப்பட்டீங்களும் மிதட்ட முள்ளையன் வட செக்கில் குப்பையில் கொண்டு போய் நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல குவிக்க வேணும் அப்போ குப்பியை குவிச்சு வச்சா அதை பெறாமல் இது பண்ணிக்க அதனால் மறுபடி பிரச்சனை வரப்போகுது இப்போ நாங்கள் வேறு கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் இப்பொழுது சில ப்ரொப்போசல் சொல்லினோம் என்று சொன்னால் கேஸில் இருக்கிற அந்த சீமெண்ட் ஃபேக்ட்ரியால் வந்த குழியில் வந்து இந்த குப்பையில் கொண்டு போய் கொட்டி நிரப்புறது அப்போ குடையை கொட்டி நிரப்பினாலும் அதில் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை முக்கியமாக பொலித்தீன் பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு நாங்கள் ஃபில் பண்ணினால் அதில் முக்கியமாக அங்கே புற ஒரு ப்ரொப்போசல் சொல்லப்பட்டிருக்கிறது செனிட்டரி லேண்ட் ஃபில்லிங் இந்த செனிட்டரி லேண்ட் ஃபில்லிங் வந்து கொரியா கவர்மெண்ட்டோடு செனிட்டரி லேண்ட் ஃபில்லிங் செய்து அந்த நிலத்தில் நாங்கள் வந்து பிறகு ஆக அங்கே பாக்குகள் வேறு எது செய்யலாம் இல்லையா அங்கே ஒரு கட்டிடங்கள் இதில் ஒன்றும் செய்ய முடியாது பயிற்சியையும் செய்ய முடியாது பயிற்சியையும் செய்ய இல்லாது சரி அப்போ அப்படி குப்பை வந்து நாங்கள் தேவையில்லாமல் நாங்கள் உருவாக்கினோம் என்று சொன்னால் குப்பையால் பிரச்சனையானு இருக்குது அப்போ குப்பையை வந்து நாங்கள் என்றளவு உருவாக்காமல் குறைக்கவன் உருவாக்காமல் குறைக்கணும்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் ஒருக்கா ஒருக்க கடைக்கு போயிட்டு வந்தால் முக்கியமாக இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டு போனால் ஒவ்வொரு சாமானும் இங்கே வந்து நாங்கள் கத்தரிக்காய் வாங்கினா கத்தரிக்காய்க்கு ஒரு பேக் கேரட் வாங்கினா கேரட்டுக்கு ஒரு பேக் ஆப்பிள் வாங்கினா ஆப்பிளுக்கு ஒரு பேக் மற்றது வெங்காயம் வாங்கினா வெங்காயத்துக்கு ஒரு பேக் சீனிக்கு ஒரு பேக் இப்படி முந்தி சீனியெல்லாம் சிறையில் சுற்றி வந்தது முதல் பேப்பர் பேக் வந்து அல்லது இந்த பேக்கில் வந்து அப்போ இப்போ அதுகள் விட்டுட்டு மற்ற நாங்கள் முந்தி கடைக்கு போயக்கே எப்படியும் கூடையை கொண்டு தான் போவோம் நடந்து போனால் என்ன சைக்கிளில் போனால் கூடிய போவோம் ஆனால் இப்போ நாங்கள் காரில் போகிறோம் மோட்டர் பேக்கில் போகிறோம் ஆனால் கூடிய ஒன்றும் கொண்டு போகிறோம் இல்லை அவை எல்லாத்தையும் போட்டு ஒரு பேக்கில் கட்டி தரணும்னா அந்த பேக்கை கொண்டு வந்து வீட்டை மறுபடி சாமான எடுத்து எல்லாம் போட்டுட்டு அந்த பேக் முழுக்கெல்லாத்தையும் அள்ளி கட்டி கொண்டு வந்து ரோட்டில் போடுறது இப்போ ரோட்டில் போடக்கே நாங்கள் சிரம் பிரித்து போடுற இல்லை இப்போ என்னோட பிளாஸ்டிக் பொலித்தீன்னு அதை வந்து வேறு பொறிமுறைக்காக அதை நாங்கள் ஆகிட்ட வேணும் அதிலும் முக்கியமான இன்னொரு பயங்கரமான விடயத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கோம் சொன்னால் இந்த பொலித்தீன் பிளாஸ்டிக் அதை கூடினோடனே அதை போட்டு எரிக்கிறது அதை போட்டு வீட்டில் மூலை எரிப்பம் இல்லை ஒரு ரோட்டில் வெளியிடங்களை கொண்டு வந்து எரிக்க அந்த எரிக்கிறத வாயில் அந்த பொலிவீனாயில் திங்ஸ் வந்து என்ன செய்யும்னா அது ஒரு காசினோ காசினோஜெனிக் கேன்சர் அதுகளை கொண்டு வரக்கூடிய அதை விட கருப்பை இது அதுகளை பாதுகேக்க பிறகு சப்வெர்டிலிட்டி கருப்பு வரையில் புள்ளை பிறக்கிற பிள்ளைக்கு வருத்தம் என்ன பல பிரச்சனைகளை வந்து நாங்களாக தான் நாங்கள் உருவாக்கணும் அதை விட இப்போ தண்ணி குடிக்கிறதுன்னு சொன்னால் தண்ணி போத்தில் இப்பொழுது நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம் ஒரு கல்யாண வீடோ அல்லது ஒரு பர்த்டே பார்ட்டியோ அல்லது ஊப்பு நித நீராட்டு விழாவோ அல்லது என்னென்ன முதல் வேலை வந்து தண்ணி போத்திலேருந்து ஐஸ்கிரீம் க பாயாச கப் இப்போ இவ எல்லாரும் பிளாஸ்டிக்கில் கொண்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு அண்டுக்கு பின்னேரம் ஒரு பெரிய இப்போ அது அவ்வளோத்தையும் பிறகு எதிர்பார்க்கப்படுது என்னென்னு சொன்னால் இந்த லோக்கல் ஒதாரிட்டிஸ் உள்ளூராட்சி மன்றங்கள் மாநகர சபைகள் அவையில் சொல்லப்படுது நீங்களாம் இந்த குப்பையெல்லாம் தான் அள்ளி கொண்டு போவானுமான்னு சொன்னால் இப்போ அவையில் குப்பையில் அள்ளணுமான்னு சொன்னால் குப்பையை அள்ளுறதுக்கு பிறகு இவ்வளவு குப்பையை நாங்கள் உருவாக்கி போட்டு அந்த குப்பையை வந்து அள்ளுங்கோன்னு சொல்லிக்க என்ன நடக்கும் அவர்களுக்கு இருக்கிற ஆளணி இயந்திரம் மற்ற இந்த வசதிகள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பெறுவோணும் அவைக்கு அதுக்கேற்ற மாதிரி மாதிரி பெருகணுமான்டா அவைக்கு நாங்கள் அதுக்கு செய்கிறதுக்கு ஆக்களை கேவ பண்ணுறதுக்கு டெக்ஸ் கொடுக்கணும் சரி இப்போ நான் ஒரு வீடு காட்டி இருக்கிறேன்னுடா நான் எல்லா குப்பையும் கொண்டு வேறு அள்ள அள்ளவானுமான்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி முந்தைய ஆயிரம் ரூபா டேக்ஸ் கட்டினா நான் இப்போ ஐயாயிரம் ரூபா கட்டுவோம் அப்புறம் அவ்வளோக்கு டேக்ஸ் கட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை அப்போ நாங்கள் டேக்ஸும் கூட்டி கொடுக்க மாட்டோம் டேக்ஸும் கட்ட மாட்டோம் அதே நேரம் இந்த சபைகளில் நீங்கள் எடுங்கோன்னு சொல்லிக்க அவர்களால் அதை செய்ய முடியாமல் இருக்கு அவர்களும் அதை பற்றி மக்களிடம் சொல்கிறதில்லை போய் இப்போ எங்களை நீங்கள் இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இது எங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு செய்கிறது கஷ்டம் எங்களால் செய்ய முடியாது அப்போ அடுத்த பிரச்சனை வேறு குப்பைகள் ஒரு இடத்துல தேங்கி தங்கி போகுது குப்பைகள் தேங்கி கிடந்த உடனே எங்களுக்கு என்ன நடக்க போகுது அதில் நுளம்பு பெருதும் இலியான் பெருதம் எலி பெருகும் அப்போ எல்லாம் பெருகினோடனே அவையில் என்ன போகுது நுளம்பு பெருகிச்சேன்டா டெங்கு அப்புறம் டெங்கு நோய் வருதுன்னு போட்டு நாங்கள் டெங்குக்கு ஓடி தெரிவோம் டெங்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்ன செய்யும் எலி பெறுதுன்றா எலிக்காய்ச்சல் அண்டு போட்டு ஓடி தெரிவோம் தெரியும் இப்போ இன்றைக்கு இலங்கையில் கொரோனாவில் இருந்த ஆக்களை விட எலிகாய்ச்சலால் இருந்தாக்கள் அன்றைக்கி கூட அதுதான் அப்போ எலியல் வந்து எந்த பாட்டுக்கு பிரியும் எந்த வயலுக்கு சாப்பிட்றதுக்கு கிடையாது அடுத்த நாயல் இப்போ அண்மை காலத்து பார்த்துருப்பீங்களா ரேபிஸால் ரெண்டு ரப்புக்கள் எங்களோடய பகுதியில் ஏற்பட்டுது அப்போ நாயலுக்கு வந்து என்ன செய்யும் இந்த சாப்பாடுகளை நாங்கள் வெளியில் கொண்டு வந்து போட்டுவோம் அப்போ முந்தி வந்து சாப்பாடு சாமான்களை சாப்பாங்களோன்னு நாங்கள் வெளியில் போடுறோ இல்லை அதை உட்கவச்சு அந்த எல்பு எடுத்து நாங்கள் வீட்டுக்குள்ளே பாவச்சுடுவோம் சரி மட்டும் அதை விட வீட்டில் இருக்கிற வாளையல் மரங்கள் இதில் வெட்டி போட்டு அதை அவ்வளோதான் கொண்டிட்டு ரோட்டில் போடுவோம் ரோட்டில் போட்டால் வார டிராக்டர்காரனோ அல்ல மா மாநகர சபையோ பிரதேச என்ன செய்யும் அவ்வளவு டிராக்டரையும் அந்த சாமானை மேத்திரையை போட்டு விட்டோன்னே அவற்ற இல்லை அம்பிடும் அவை அதோடய போய் சேர்ந்துவிடும் அவைக்கு ஒரு நாளைக்கு நாலஞ்சு இடவை எடுத்து முடிஞ்சு அவன் விலை முடிஞ்சது இப்போ மிச்ச கூப்பே விடுபடாது அப்போ மற்றது அப்போ ஒரு கிரமமான முறையில் எல்லாம் வேலையிலையும் செய்கிறதுக்கு இங்கே வந்து நாங்கள் ஒரு இலகுவாக செய்ய வேண்டிய வேலைகளை வந்து நாங்கள் மிகவும் சிக்கலுக்கு உள்ளாக்குறோம் சிக்கல் முறையில் கொண்டு வந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிக்கலாக்கி பிறகு ஒரு ஆளுக்கு வருத்தம் வந்ததுன்னு சொன்னால் அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டே வைச்சால் பிறகு அவருக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க வேணும் ஆஸ்பத்திரியில் ஒரு ஆள் நிற்க வேணும் ஹாஸ்பிட்டலில் நிற்கிற ஆளுக்கு பைஸ்டாண்டருக்கு ஸ்டாண்டருக்கு படுக்கிறதுக்கு பெட்டும் இருக்காது அவர் நித்திர உள்ளம இல்லாது அவர் வேலைக்கு போக இல்லாது இப்போ இவ்வளோ எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் எங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்க முடியாதால் நாங்கள் செய்கிற விடயங்கள் அப்போ இதுகளை வந்து இல்லாமல் செய்து அதை வந்து இப்போ என்ன செய்வோம் நாங்கள் பாடசாலையில் அவைகளுக்கு அறிவு ஊட்டி அவர்கள் அங்கே செய்ய பண்ணுவோம் பாடசாலையில் செய்யணுமா இதை செய்த பழகினா கட்டாயம் அவர்கள் விட்ட போய்க்கு அந்த பழக்கம் வந்துடும் இப்போ நாங்கள் எங்கள்ட குப்பையை முந்தின எங்கள முன்னோர்கள் தாத்தா பாட்டி அவைகள் வந்து என்ன செய்வதவ நிறையா தண்ணியை வந்து தொடர்ந்து ரோட்டுக்கு விட மாட்டோம் தண்ணியை வந்து எங்கட வீட்டு தண்ணியை வந்து நாங்கள் எங்களோட உழவுக்குள்ளே வச்சு தான் பாதுகாப்போம் எப்படி உள்ள இப்போ என்ன செய்கிறது முழு இடத்துக்கும் சீமந்து கல்லை போட்டு எல்லாம் ரப்பி போட்டு தண்ணியை துறந்து ரோட்டில் வர்றது ரோட்டுக்கு வடிகாலுக்கு வந்தால் வடிகால் முழுக்க பொலித்தீன் போட்டு நிரம்பி கிடைக்கும் இப்போ தண்ணி உடையலாது தண்ணி ஓடையில்லாமல் இருந்தால் தண்ணி அதுக்குள்ள தேங்கி நிற்கும் தேங்கி இருந்தால் மனம் ஒன்று அடுத்த எங்கள் எண்ணெய் நுழம்பு மற்ற இந்த இதுலாம் பெருகப்பது அப்போ முழுக்க முழுக்க எங்களுடைய நடவடிக்கைகள் தான் எங்களை இந்த நிலைமைக்கு இட்டுச் செல்லுது ஆனால் அதை பற்றி நாங்கள் ஒரு பேரும் கவலைப்படுவதாகவோ அல்லதை பற்றி சிந்திப்பதாக இல்லை இப்போ எங்களுக்கு நாங்கள் இந்த ஹெல்த் சிட்டிக்குனால கணக்கு விஷயம் செய்ய தேவையில்லை இப்போ இன்றைக்கு நாங்கள் இங்கே கதைக்க வந்தது முக்கியமாக இங்கே ரெண்டு பேர் மிஸ்டர் மைக்கேலும் மற்றது கணபதியும் மிஸ்டர் கணபதியும் என்ன கேட்டால் என்னென்னு சொன்ன இந்த ஒலண்டியர்ஸை இதில் வேலை செய்யணும் என்னென்னு சொன்ன கட்டாயந்த மக்களுக்கு இது விழிப்புணர்வு உண்மையை நாங்கள் நெடுக இதை தொடர்ந்து நான் மட்டுமில்லை எங்களை நிறைய ஒலண்டியர்ஸ் வேலை செய்யணும் இந்த குரூப் உண்மையாக உணவு சம்பந்தமாக ஒரு குரூப் வேலை செய்யணும் அதில் ஒரு நன்மையான விடயம் என்னென்னா நிறைய ஒலண்டியர்ஸ் இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன இவர்களோட மிகவும் அழம்பய வயது உடைய ஆக்கள் நிறைய பேர் ஆர்வமாக இதில் இருக்கணும் இப்போ அவர்கள் எங்களோட சேர்ந்து வேலை செய்யணும் அப்போ அவையல் வந்து இப்போ அவையலும் வந்து தொடர்ந்து இவ்வாறான கலந்துரையாள் இப்போ நாங்கள் உணவு சம்மந்தமாக என்ன செய்கிறோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு என்ன செய்கிறோம் இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இப்போ சைக்கிளிங்கை ப்ரொமோட் பண்ண ஒவ்வொரு சைனி சனிக்கிழமையும் ஒரு இளைஞர் குழு வந்து பத்து கிலோமீட்டர் ஓடினேன் அப்போ அவையல் குரூப்பாக ஓடிவேணும் அப்போ அவளை பார்த்தோன்னே மற்றவைக்கும் ஒரு ஆசை வேற முக்கியமாக ஏ லெவல் படிக்க போகிறாக்கள் யூனிவர்சிட்டி போகிறாக்கள் வேலைக்கெல்லாம் ஒரு ஆசை வேற நாங்களும் சைக்கிள் எடுத்து ஓடுவோம் இது நீங்கள் கூறியதெல்லாம் தான் ஒரு ஜெனரேஷனில் வந்து இன்றைக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் ஓ அது அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரவோனோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் இங்கே வேற இப்போ ஜால்பாடு நகரத்தில் இந்த மாற்றம் வேறு மிச்ச இடங்கள் எல்லாம் அது ஓட்டு இங்கே நகரத்தில் இது மாற்றம் வேறு மிச்சம் எல்லாம் நகரத்தை தானே ஒரு என்னன்னு சொல்கிறது என்னென்னு சொல்லுவீங்க அந்த ஸ்டைல் ஒரு ஸ்டைலோண்டு உருவாகிறது அங்கே இருந்து அப்போ அதை கொண்டு வரது எங்களுடைய இந்த ஆரோக்கிய நகரத்தின் முக்கியமான விடயம் இதை பற்றி நாங்கள் தொடர்ந்து வெவ்வேறு தளங்களில் நாங்கள் இதை பற்றி கதைப்போம் முக்கியமாக உங்களுடைய டேன் டிவி இது சம்பந்தமாக எங்களுக்கு தொடர்ந்து இதை கொண்டு மக்களுக்கு கொண்டு போகிறது அதுக்கு உதவி எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இன்னும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டோம் என்ன மாதிரி இல்லை என்னுடன் சேர்ந்து வேலை செய்கிற இனிய வைத்தியர்கள் இனிய சார் உத்தியோகத்தர்கள் எல்லாரும் இங்கே வந்து அதை பற்றி மேலும் கலந்துரையாடி இதை நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்தில் நாங்கள் சொல்லக்கூடியதாக நிமிர்ந்து தெற்காசியாவிலேயே முதலாவது ஆரோக்கிய நகரம் ஜாழ்ப்பாணம் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு எங்கள் எல்லாருடையும் ஒத்துழைப்பு தேவை என்றுதான் என்னுடைய இன்றைய தினமும் நிலந்தான பகுதியூடாக நாங்கள் யாழ்ப்பாண நகரில் சுத்தமான நகரமாக வைத்திருப்பது போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் பல விடயங்கள் உண்மையில் எங்களுக்கு தெரியாத பல விடயங்களை மருத்துவர் சுரேந்தகுமார் அவர்கள் வழங்கியிருந்தார் நான் நினைக்கின்றேன் இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வாரமும் பார்க்கலாம் என்று